Hi friends, welcome to my channel Mugam Illaa Mugavari. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல வந்து ஒரு ஸ்கின் கேர் வீடியோ தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து ஹெர்பல் பாத் பவுடர் பத்தி ஒரு டீடைலான வீடியோ போட்டுருக்கோம். அது வந்து நல்ல வியூஸ் போயிருந்துச்சு. இப்போ வந்து அதோட ஒரு ஷார்ட்டஸ்ட் வெர்ஷன் தான். அதாவது பாத்தீங்கன்னா நம்ம வந்து அதுல நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிருப்போம். அது ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம நான் சொன்ன மெஷர்மெண்ட்ஸ்லயே நீங்க வாங்குனீங்க அப்படின்னா அது வந்து அரௌண்ட் ஒரு 300 to 500 வரும். கண்டிப்பா அவ்வளோ வரும். அண்ட் அதோட ரேஞ்சுமே பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 3 months கிட்ட நம்ம அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். பட் அது வந்து கொஞ்சம் காஸ்ட் இதுவாக இருக்கு இல்லையா? ஸோ நம்ம வந்து இப்போ கம்மி ரேட்டில் நம்ம வந்து எப்படி அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலான எஃபெக்ட் இதுலேயுமே நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளான இது தான். வெறும் பாசிப்பயிர், கஸ்தூரி மஞ்சள், இது மட்டும்தான். அதோட மெயின் இன்க்ரீடியன்ஸே வந்து இந்த பாசிப்பயிர் தான், கஸ்தூரி மஞ்சளும். ஸோ அதை மட்டுமே நம்ம யூஸ் பண்ணாலுமே நமக்கு வந்து நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். இதுவுமே வந்துட்டு இப்போ பாசிப்பயிர் வந்து எவ்வளோ எடுக்கிறோமோ அதில் 1:2 தான். கஸ்தூரி மஞ்சள் 1 packet எடுக்கிறோம்னா பாசிப்பயிறு 2 packet. ஸோ இவ்வளோ தான் அதோட ரேஷியோ. நீங்கள் எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 kg பாசிப்பயிறு யூஸ் பண்ணிங்கன்னா 1/2 kg கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணும். ஸோ இது வந்து பாசிப்பயிரை நீங்கள் வாங்கி அரைச்சி வச்சுக்கலாம், இல்லை கடையிலேயே ரெடிமேடாக நமக்கு விற்கிறாங்க பாசிப்பயிர் பவுடர். பட் நீங்கள் வாங்கி வீட்டில் அரைச்சிங்க அப்படின்னா மிக்ஸி ஜார் போயிடும். ஸோ அதை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ண முடியாது இல்லையா? நானே ஃபர்ஸ்ட் வந்து மிக்ஸி ஜாரில் தான் போட்டு நல்லா அரைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஜார் பிளேட் கொஞ்சம் இதாகிடுச்சு. ஸோ அதிலேருந்து நான் இது மாதிரி ரெடிமேட் பவுடராகவே வாங்கிக்கிறது, இல்லை அப்படின்னா பல்க் குவான்டிட்டியில் வாங்கி நம்ம மில்லில் கொடுத்து அரைச்சிக்கலாம். ஸோ உங்களுக்கு அது அவைலபிள் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அது மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 200 grams வந்து பாசிப்பயிர் பவுடர் எடுத்திருக்கேன், கிரீன் கிராம் பவுடர். அதே மாதிரி இது வந்து 200 gramsா, அடுத்து 100 gramsக்கு வந்து கஸ்தூரி மஞ்சள் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ்வலாக சோப்புக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ நம்ம குளிக்கிறப்போ ஒரு ஸ்பூனோ இல்லை 1/2 spoonோ எடுத்து அதில் லைட்டாக தண்ணி கலந்து நல்லா ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு மாற்றிட்டு நம்ம பாடிக்கு ஃபுல்லும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஃபேஸ்க்கு மட்டும் போதும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபேஸ்க்கு மட்டும் கூட போட்டுக்கலாம். ஸோ யூஸ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 45 days வச்சுக்கோங்களேன். ஒரு 45 days உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா தெரிய ஆரம்பிக்கும். பட் கண்டினியூஸாக 3 months யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, இப்போ அதை நம்ம இதை மிக்ஸ் பண்ணிடலாம். ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் வந்து இது 1/2 the quantity யூஸ் பண்ணுறோன்னா, ஏன்னா இந்த கஸ்தூரி மஞ்சள் நம்ம யூஸ் பண்ணுறப்போ நமக்கு வந்து கலர் எல்லோயிஷாக நல்லாவே கொடுக்கும். இப்போ நம்ம இதோட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறப்ப நமக்கு பெருசாக ஓ மஞ்சள் போடுறோமே நமக்கு ஃபேஸ் அப்படியே மஞ்சள் ஆயிருமா அப்படிலாம் நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. டெஃபினட்டாக அது மாதிரிலாம் ஆகாது. ஏன்னா அதனால தான் நம்ம 1:2 ratio யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பாசிப்பயிரும் இதுவும் சேர்த்து போடுறப்ப நமக்கு வந்து பெரிய அளவுக்குலாம் கலர் டிஃப்ரென்ஸ் இருக்காது, நமக்கு ஃபேஸ் வந்து ரொம்பலாம் எல்லோயிஷாக இருக்காது. இப்போ இதை நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ இதை நல்லா இப்படி நம்ம மிக்ஸ் பண்ணுறப்ப நமக்கு வந்து பெருசாக அந்த எல்லோ ஷேட் வராது, ஃபேஸ் வந்து ஒரு நல்ல பிரைட்னஸ் இருக்கும், ஒரு நேச்சுரல் பிரைட்னஸ் கிடைக்கும் கண்டிப்பாக. இந்த பவுடரே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நான் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு இது 1.5 months கிட்டே வந்துடும் கண்டிப்பாக. ஒரு நாளைக்கு நான் 3 spoons யூஸ் பண்ணுவேன், ஈவினிங் அண்ட் மார்னிங் சேர்த்து நான் 1 நாளைக்கு 3 spoons யூஸ் பண்ணுவேன். எனக்கு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா 1.5 months வரும் கண்டிப்பாக. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், டெஃபினட்டாக இதுவுமே நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். உங்களுக்கு அந்த பழைய வீடியோ, அந்த ஹெர்பல் பாத் பவுடர் ஃபுல் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் அந்த ஸ்கின் கேர் ஹேர் கேர் சீரீஸ் ஒரு பிளேலிஸ்ட் ஓப்பன் இருக்கும், அதில் செக் பண்ணி பாருங்கள். மிக்ஸ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நல்லா அடியிலேருந்து எடுத்து விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அங்கங்கே பாசிப்பயிர் நம்ம ஃபஸ்ட்டு கொட்டினோம் இல்லையா, அது வந்து நிறைய பவுடர் பவுடராக இருக்கும். ஸோ இப்படி அடியிலேருந்து எடுத்து கொட்டுறப்ப கம்ப்ளீட்டாக நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகி கொடுக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் நம்மளோட ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஹெர்பல் பாத் பவுடர்னு வச்சுக்கலாம். ஐ மீன் லைக் சீப் அண்ட் பெஸ்ட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கொடுக்கும். இது எனக்கு கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா இந்த 200 grams பாசிப்பயிர் பவுடர் அண்ட் 100 grams கஸ்தூரி மஞ்சள் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 90 rupees 80 rupees கிட்ட தான் ஆச்சு. கண்டிப்பாக இதை எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இந்த பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் இல்லையா, இப்போ இதை வந்து ஒரு நல்ல பாக்ஸில், ஒரு டைட்டான பாக்ஸ், ஏர் டைட் பாக்ஸாக இருக்கணும், இருந்தால் பெட்டர் ஸ்மெல் சூப்பராக கிடைக்கும். ஏர் டைட் பாக்ஸில் நார்மல் பாக்ஸ் தானாலும் பரவாயில்ல, ஒரு தண்ணி படாமல் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம எடுத்து மிக்ஸ் பண்ணுறப்ப எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் எடுத்து வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் எடுத்து வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோன்னா அது ஒரு மாதிரி பஞ்சன் ஸ்மெல் வந்துடும்.
ஸோ தட் நம்ம என்ன வேணுமோ ஒரு ரெண்டு ஸ்பூன் வேணும், இது மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் எடுத்து ஒரு பவுல்லையோ ஒரு பிளேட்லேயோ போட்டு தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே அதை நம்ம ஃபேஸ் அண்ட் பாடி ஃபுல்லும் அப்ளை பண்ணி குளிச்சிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.